வணக்கம், நான் ரூஃபஸ் வி ஆண்டனி பேசுகின்றேன். உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கிற இந்த நபரை பார்ப்பதற்கே உங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறதல்லவா? இவர்தான் யோபு. அந்த பெண் அவருடைய மனைவி. யோபுவிடம் அவர் அப்படி என்னதான் சொல்கிறாள்? கடவுளை சபித்துவிட்டு, கடவுளை நிராகரித்துவிட்டு, கடவுளை விட்டு விலகி உன் உயிரை மாய்த்து கொள்ளும் என்று சொல்கிறாள். அவள் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? யோபு ஏன் இவ்வளவு துன்பமும் வேதனையும் துயரமும் படுகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்த நபர்தான் யோபு. யோபுவையும் கடவுள் மிக மிக அதிகமாக அன்பு செய்தார். ஆனால் யோபுவை ஒருவன் பகைத்தான். அவன் யார் தெரியுமா? அவனே பசாசாகிய சாத்தான். அவன் கடவுளை பகைக்கிற கெட்ட தூதன் என்று உங்களுக்கு தெரியும். இவனே ஆதாம், ஏவாள் இவர்களை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போக காரணமாக இருந்தவன். எல்லோரையும் அப்படி கீழ்ப்படியாமல் செய்ய என்னால் முடியும் என்று திமிரோடு இன்றளவும் இருப்பவன். எகிப்தில் யாக்கோப்பும் யோசேப்பும் இறந்த பின்னர் கடவுளுக்கு மிகவும் உண்மை உள்ளவராக இருந்தவர்தான் யோபு. எல்லோரையும் கெட்டவர்களாக ஆக்கிவிட முடியாது என்பதை சாத்தானுக்கு உணர்த்தவே விரும்பினார் கடவுள். அதனால் அவனிடம் யோபுவை சோதித்துப்பார், எனக்கு எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று நீ தெரிந்து கொள்வாய் என்று கூறினார். அதற்கு சாத்தான், நீர் அவனை ஆதரிக்கிறீர், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, வேண்டிய எல்லா செல்வங்களையும் தந்திருக்கிறீர், வேண்டிய எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறீர், அதனால் அவன் உனக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அவற்றை நீர் எடுத்துக்கொண்டால் அவன் உன்னை சபிப்பான், உன்னை தூற்றுவான் என்று சாத்தான் வாதிட்டான். அதற்கு கடவுள், நீர் அவனிடம் போய் அவனிடம் உள்ள எல்லாவற்றையும் நீர் எடுத்து கொண்டு விடு, நீ நினைக்கிற கெட்ட செயல்களையெல்லாம் அவனிடம் நிறைவேற்றிக்கொள், ஆனால் அவனுடைய உயிரை மட்டும் நீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னார். பணக்கார விவசாயியான யோபு எல்லா மாடுகளையும் எல்லா ஒட்டகங்களையும் எல்லா விலங்குகளையும் கொள்ளைக்காரர்களிடம் பறிபோகும்படியாக சாத்தான் செய்தான். ஆடுகள் கொல்லப்பட்டிருந்தன. அவனுடைய 10 மகன்களையும் மகள்களையும் புலியினால் கொன்றான். அடுத்ததாக யோபுவிற்கு தீராத பயங்கர கொடிய நோயை உண்டு பண்ணினான். யோபு வேதனையில் துடித்தார், துயரத்தில் ஆழ்ந்தார், துன்பத்தை அனுபவித்தார். இதனால்தான் அவருடைய மனைவி அவரிடம் கடவுளை சபித்துவிட்டு உயிரை விட்டுவிடும் என்று சொன்னாள். ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை. அது மட்டுமா, அவர் கெட்டவராக வாழ்ந்திருந்தார் என 3 போலி நண்பர்கள் மூலம் அவரிடம் சொன்னபோது கூட அவர் உண்மை உள்ளவராகவே, கடவுளுக்கு நம்பிக்கை உள்ளவராகவே அவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் வேதனையை அனுபவித்தபடி வாழ்ந்து வந்தார்.